பெண்ணோட அழகு என்ன, அந்த அழகு எது வரைக்கும், உதாரணத்துக்கு அந்த கம்பி இருக்குல்ல, அது கம்பியாகவே இருந்தால் துருப்பிடிச்சு போயிடும், ஆனால் அந்த கம்பிக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு கரண்ட் இருந்துன்னு வச்சுங்களேன், அது கடைசி வரைக்கும் துருப்பிடிக்காது. அந்த மாதிரி பெண் பெண்ணாகவே இருந்துட்டா வயசாக வயசாக அழகு குறைஞ்சி எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற ஆற்றலை அந்த கம்பிக்குள்ள நுழைக்கிற மாதிரி, தனக்குள்ள எப்பெல்லாம் அந்த பெண் செலுத்திக்கிறாளோ அப்பெல்லாம் அந்த பெண் வந்து மஞ்சுவாரியர் மாதிரி ஆயிடுவாங்க. அந்த கம்பிக்குள்ள இருக்கிற கரண்ட் மாதிரி தான் உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய படங்கள், உங்களுடைய நடிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெண் எப்படி இருக்கணும், தன்னுடைய ஆற்றலை பிரிக்கணுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய உதாரணம். அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் சொன்னேன்ல கிருபானந்த வாரியார்னு, அவர் ரெண்டு மணி நேரம் பேசினார்னா காதை கவிட்டு போயிடுவார், ஆனால் ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன் மனசை கவிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நடிப்பு உங்களது. அசுரனுக்கு என்னப்பா பெண்பால் யாருக்கா தெரியுமா? அசுரனுக்கு என்ன பெண்பால்? அசுரி. அசுரி அப்படி ஒரு நடிப்பு, மஞ்சுவாரியருடைய நடிப்பு. வாழ்த்துக்கள், இப்போ நீங்கள் பேசலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தமிழில் ஒரு அளவுக்கு தான் தெரியும், இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்லேயே நான் பேச முயற்சி பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நான் முதல் தமிழ் படத்துக்கு கிடைச்ச முதல் விருது, இந்த பிஹைண்ட்வுட்ஸ் அவார்ட். அது மட்டும் இல்லை, மலையாளத்துலேயும் ஒரு விருது, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கிடைச்சிருக்கு. ரெண்டு மொழியில் ஒன்றா ஒரு விருது கிடைக்கிறது என் வாழ்க்கையிலே முதல் தடவை. ரெண்டு படத்தோடையும், லூசிஃபர் படத்தை பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் பிருத்விராஜ், முரளி, அதோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆண்டனி, அதுக்கப்புறம் அபவ் ஆல் டியர் டியர் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் ஃபார் அந்த படத்துக்கு நான் சரியாக இருப்பேன்னு நினச்சதுக்கு அவங்களுக்கும், அதுக்கப்புறம் அசுரனுக்கு, அசுரன் என்ற என் முதல் தமிழ் படத்துக்கு என்னை கூப்பிட்ட முதல்ல தனுஷ் சார், அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்த வெற்றி சார், அந்த படத்தில் என் கூட நடித்த எல்லாவரையும், நடித்தது மட்டும் இல்லை அந்த படத்தில் என் கூட வேலை செஞ்ச இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த விருதில் பங்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. பிஹைண்ட்வுட்ஸுக்கும் நன்றி. நான் மனசில் ரொம்ப மதிக்கிற, எனக்கு பிடிக்கிற நிறைய பேர், தென்னிந்தியன் சினிமா உலகத்தில் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேரை இங்கே பார்க்குறேன், முதல் தடவையாக பார்க்குறேன். அவங்க கூட எல்லாம் இந்த மேடை, அவங்க முன்னாடி இந்த மேடையில் நிற்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்கள் அழகாக தான் தமிழ் பேசுகிறீங்க. நீங்கள் அழகாக இல்லை, நீங்கள் அழகாக பேசணும்னு அவசியமே இல்லை. ஒரு அழகே தமிழ் பேசும்போது அப்புறம் எதுக்கு அது அழகாக பேசணும்? அருமதி சார், அந்த மெடலும் அவங்களுக்கு போட்டிருங்க சார். ரெண்டுமே அவங்க வந்து இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் இன் லீட் ரோல் ஃபீமேல் மலையாளம் அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் பெஸ்ட் ஆக்டர். எல்லாத்தையும் விட எனக்கு நன்றி சொல்ல வேண்டியது என்ன, இவ்வளவு அன்பா ஆதரவா என்னை வரவேற்ற தமிழ் மக்களுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் என்னை பற்றி அசுரன் படத்தை பார்த்துட்டு என்னை பற்றி பேசின ஒவ்வொரு நல்ல வார்த்தைக்கும், எவ்ரி வேர்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆல்சோ, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மனமார்ந்த நன்றி சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.